தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் தாக்கலான வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். பிரியன், வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கிறது, விவரங்கள் என்ன? இந்த மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் அட்டவணையின்படி நேற்றைய தினத்தோடு இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான அவகாசம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் அந்த குறிப்பிட்ட வேட்புமனு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது அனைத்து தேர்தல் மற்றும் அலுவலரின் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. சரியாக 11 மணி அளவில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, சென்னையை பொறுத்தவரையில் 3 மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன. மத்திய சென்னை, தென் சென்னை மற்றும் வட சென்னை. இதில் வட சென்னையை பொறுத்தவரையில் 67 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மத்திய சென்னையை பொறுத்தவரையில் 58 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தென் சென்னையில் 64 வேட்புமனுக்கள் என சென்னையில் மட்டும் இந்த மக்களவை 3 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக மொத்தம் 189 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த குறிப்பிட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்றைய தினம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வேட்புமனுக்கள் அளித்தவர்களுடைய பிரதிநிதிகள், அதாவது இந்த பிரதிநிதிகள் அல்லது வேட்பாளர்கள் இந்த பரிசீலனை நிகழ்வின் போது பங்கேற்க வேண்டும். அப்போது அங்கிருக்கக்கூடிய திரையில் நேரடியாக அந்த வேட்புமனுக்களுடைய பரிசீலனை என்பது அவருடைய முன்னிலையிலேயே மேற்கொள்ளப்படும். அந்தந்த தொகுதிக்கென தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் நுண் பார்வையாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆகியோருடைய முன்னிலையில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை குறித்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்தந்த வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் அல்லது வேட்பாளர்களே கூட தற்போது நேரடியாக இந்த பரிசீலனை செய்யக்கூடிய நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க. இதன்படி இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேட்புமனுக்கள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அல்லது அந்த விதிகளுக்கு மீறி ஏதேனும் இருந்தால் அந்த வேட்புமனுக்கள் என்பது நிராகரிக்கப்படும். அல்லது அந்த வேட்புமனுக்கள் குறித்து தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டிருந்தால் அந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்படும். இவ்வாறாக அந்த பரிசீலனை செய்யப்படும் போதே வேட்புமனுக்கள் ஏற்கப்படுகிறதா அல்லது நிராகரிக்கப்படுகிறதா என்பதனை வெளிப்படையாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த நிகழ்வின் போது அறிவிப்பார். இவ்வாறாக தான் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற்று வரும். குறிப்பாக தென்சென்னை தொகுதியை பொறுத்தவரையில இங்கே திமுக சார்பில் தமிழிசை தங்கபாண்டியனும், அதிமுக சார்பில் ஜெயவர்தனும், பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும், அதே போன்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக தமிழ்ச்செல்வி உட்பட தென்சென்னையில் மட்டும் மொத்தம் 64 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றில் குறிப்பிட்ட இப்ப திமுக, அதிமுக, பாஜக போன்ற அந்த வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் 1க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் அளித்திருக்கிறார்கள். இவ்வாறாக ஒரு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டால் மீதம் இருக்கக்கூடிய தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை அவர்கள் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வாறாக இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்றைய தினமே நடைபெற்று முடிந்துவிடும். இதற்கு பிறகு வருகின்ற 30ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பதும் வழங்கப்படும். வேட்புமனு ஏற்கப்பட்டால் கூட போட்டியிட விருப்பம் இல்லை என்றால் 30ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு என்பது வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்றைய நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு 30ஆம் தேதி மாலைக்குள் இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் முடிந்ததற்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியலை, அதாவது இந்த தொகுதிக்குட்பட்ட களத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்ற இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் முறைப்படி அறிவிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.